தலைவர் 171 வந்து ஆரம்பிக்கிறாங்க, அது என்ன மாதிரியான படமா சார் இருக்கும்? அவர் வயசுக்கு ஏற்ற ஒரு ரோலா தான் இருக்கும், ஒரு கம்பீரமான ஒரு ரோலா தான் இருக்கும். இந்திய திரையுலக வரலாற்றிலே மிகப்பெரிய படமாட்டாது ரிலீஸ் ஆகும். அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து லோகேஷ் கனகராஜால உயிரோட்டம் கொடுத்து நிலைநிறுத்தப்படுவார்னு உறுதியா நம்புறோம். ஏன்னா 25 படங்கள் பெரிய வெற்றிங்க லெவல்ல ரஜினிக்கு இருக்கு. பட் விஜய் இப்போ சில வருடங்களாகவே விஜய் அவர்களுடைய படங்கள் வந்து அரசியல் மையப்படுத்தி போயிட்டு இருக்கும் சார். ஸோ இப்போ லியோவுக்கும் இது நடக்குது. ரெஜென்ட்ட படத்தை வித்துட்டாங்கன்னு சொன்னாலே பிசினஸ்ல உதயநிதி கிட்ட வந்து கரங்கோர்த்து போறாங்கன்னு அர்த்தம். பீஸ்ட் அப்படி தான் கரங்கோர்த்து போனாங்க, வாரிசு கரங்கோர்த்து தான் போனாங்க, லியோவும் கரங்கோர்த்து போறாங்கன்னு சொன்னாங்கன்னா. இப்போ ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் ஒரு பெரிய இஷ்யூ ஆனிச்சு. கெப்பாசிட்டியை தாண்டி பெரிய அளவுக்கு சீட்டை கொடுத்து இடம் கிடைக்காம பிரச்சனை ஆயிட்டு, கமிட்டி சொல்றத அப்படியே நம்பாம எவ்வளவு கொடுத்துருக்கிறத கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். இதற்கு ஏஆர் ரஹ்மான் பொறுப்பேற்க முடியாதுல்ல சார். பாடிட்டு போறது மட்டும் நம்ம வேலை இல்லை, சரியான ஆட்கள் நம்மளை ஒப்படைச்சிருக்குமாங்கிறத அவரு. ரியலோன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி ஐயா அவர்கள் இணைந்திருக்கார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தம்பி அஜார், நல்லா இருக்கீங்களா? தம்பி நல்லா இருக்கேன். தம்பி இப்போ தலைவர் 171 வந்து ஆரம்பிக்கிறாங்க, அது என்ன மாதிரியான படமா சார் இருக்கும்? நிச்சயமா அவர் வயசுக்கு ஏற்ற ஒரு ரோலாக தான் இருக்கும், ஒரு கம்பீரமான ஒரு ரோலாக தான் இருக்கும். பக்காவா ஜெயிலர் படத்தில் மேக்கப் போட்ட மாதிரி, அந்த மேக்கப் விஷயத்தில் மற்ற படங்களில் பிசிறு தட்டின மாதிரி இல்லாமல் மேக்கப்பில் ரொம்ப கவனமாக, ரசிகர்களுக்கு அது ப்ளீஸிங்காக, அதை பார்க்கறதுக்கே ரஜினியை நல்லா அழகாக மேக்கப் போட்டு காட்டிட்டாலே அதை பார்க்கறதுக்கே பெரிய கூட்டம் இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து குவியும். அந்த அளவுக்கு மேக்கப் எல்லாம் சரியாக கவனம் செலுத்தி ஒரு கம்பீரமான ஒரு ஒரு ஜெயிலர் ஒரு கம்பீரமான ஒரு ரோல் இருக்குது இல்லையா, அதே மாதிரி ஒரு கம்பீரமான ரோலில் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து லோகேஷ் கனகராஜால் உயிரோட்டம் கொடுத்து நிலைநிறுத்தப்படுவார்னு உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா இப்போ தெரியுது ரஜினி படங்க வந்து மேக்கப் நல்லா இருக்கணும், கம்பீரமான ரோலாக இருக்கணும், அவருக்கு அந்த ஜெயிலர் ஒரு 8 நிமிஷம் கம்பீரமாக வந்துட்டு போவார் இல்லையா, அது அந்த மாதிரி ஒரு ரோல் வேணும். எம்ஜி ரே அந்த சிவாஜி படத்தில் ஒரு ரோல் ஒரு பரபரப்பாக பண்ணுவார்ல, அது வேட்டைய ராஜா அந்த மாதிரி ஒரு பரபரப்பாக ஒரு 10 நிமிஷம் வரக்கூடிய அளவுக்கு மேக்கப்பும் அதில் கரெக்டாக அவரோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு இடம் கொடுத்து கம்பீரமாக இருக்கணுங்கிறது வந்து அவர் மஸ்ட். ரஜினி படத்துக்கு அதெல்லாம் எதெல்லாம் ரஜினி படத்துக்கு மஸ்ட்டோ அதெல்லாம் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து தலைவர் படத்துக்கு அதை கேரி பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி அவர் கேரி பண்ணி வரக்கூடிய அளவுக்கு படம் இருக்கும். இந்திய திரையுலக வரலாற்றிலே மிகப்பெரிய படமாட்டு அது ரிலீஸ் ஆகும். தமிழ் திரையுலகத்தில் பெரிய படமாக ரிலீஸ் ஆகுங்கிறது தெரிஞ்சது தான். காரணம் அந்த படம் வந்து ஏற்கனவே சன் பிக்சர்ஸு அனிருத்து ரஜினிகாந்த் டீம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு, மற்ற படங்கள் நெருங்கவே முடியாத அளவுக்கு பெரிய உயரத்துக்கு ஒரு பெரிய தமிழ் பட ஹிட்டுங்கிறத கொடுத்துருந்தாங்க. வீக் டேஸ்லேயே ஹவுஸ்ஃபுல்லாக போன ஒரு படம். இன்றைக்கி பார்த்தான் கூட வீக் டேஸ் வந்து ஜவான் கூட வீக் டேஸ் வந்து ஹவுஸ்ஃபுல் போகலை, ஹாலிடேஸ் ஹவுஸ்ஃபுல் போச்சு வீக் டேஸ் போகலை. பட் செகண்ட் வீக்கு வீக்கெண்ட் அந்த படம் பிக்கப் ஆகும் நான் நம்புகிறேன், அது நம்ப ஓடணும். ஸோ அந்த அளவுக்கு வீக் டேஸே ஹவுஸ்ஃபுல்லாக போன ஒரு பெரிய படமாட்டு, அதிக ஷோஸ் ஓடின ஒரு படமாட்டு. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, நார்த் இந்தியா எல்லா இடமும், ஓவர்சீஸு எல்லா இடமும் ஒரு பெரிய வியத்தகு சாதனையை செய்த படம் வந்து ஜெயிலர். அந்த டீம் அடுத்தால வர்றாங்க, அதில் ஜெயிலர் டைரக்டருக்கு பதிலாக அந்த இடத்துல இருக்கிறது விக்ரம் பெரிய வெற்றியை கொடுத்த லோகேஷ் கனகராஜ் வந்து இடத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ லியோ வெற்றி தோல்வியை பற்றி இந்த டீம் வந்து கவலைப்படலை. அது லியோ படத்தின் மெரிட்டுக்கு தக்கன எக்ஸ் ஓட்டோர் மேபி அது மக்கள் தீர்ப்புக்கு தக்கன இருக்கும், அதை பற்றி அவங்க கவலைப்படலை. அவங்க இவர் லோகேஷ் கனகராஜ் வந்து விக்ரம் பெரிய வெற்றியை கொடுத்த ஒரு நல்ல ஒரு திறமையான இளைஞர், ரஜினிகாந்த் வந்து யூத்து புதிய அலை டைரக்டர்களோட புகுந்து படம் பண்ணுங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. ஸோ இன்றைக்குள்ள ட்ரெண்டுக்கு தக்கன இளைஞர்களை கவரக்கூடிய இயக்குனர், மியூசிக்கல் டைரக்டர், பட கம்பெனி, ஹீரோயின் இந்த அளவுக்குள்ள ரஜினியும் தன்னை தகவமைத்து வந்து தலைவர் 171 வந்து தெளிவாக வருவார். நிச்சயமாக அந்த படம் ஓப்பனிங்கே வந்து எந்த தமிழ் படத்துக்கும் இல்லாத ஜெயிலர் ஓப்பனிங்கோட டபுள் மடங்கு இருக்கும். ஜெயிலர் ஓப்பனிங் தான் மிகப்பெரிய ஓப்பனிங் தமிழ் சினிமா வரலாற்றில்.
இத்தனைக்கும் ஜெயிலர் ஒப்பனை வரதுக்கு முன்னாடி அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த படம் அண்ணாத்தே. அண்ணாத்தையை கொடுத்துக்கிட்டு ஜெயிலருக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுத்தாருன்னா அவருக்குள்ள அந்த செல்வாக்குங்கிறது நீர் பூத்த நெருப்பு, அவருக்குள்ள செல்வாக்கு வந்து நீர் பூத்த நெருப்பு. அதை வந்து நெல்சன் திலீப்குமார் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரிய செய்துட்டாரு ஜெயிலர் படத்தில். இப்போ வந்து ஏற்கனவே அது வந்து கொழுந்து விட்டு எரியக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய செல்வாக்கு வளையம் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கும் போது வந்து தலைவர் 171 வரும்போது மிக மிக பெரிய ஒரு ஓப்பனிங் உள்ள ஒரு பெரிய படமாட்டு ஓப்பனிங்லேயே ரெக்கார்ட் பிரேக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது பெரிய ஒரு பரபரப்பை கிளப்பிட்டு வரும். நிச்சயமாக அதுக்குள்ள மார்க்கெட்டும் அதற்குள்ள சக்தியும் கடவுள் அருளால் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்குது. சூப்பர் ஸ்டார்னால் அவர் தான், மற்றவங்க கம்பேரிட்டிவே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பெரிய மாஸ் ஆடியன்ஸ் வலிமையை கொடுத்த படம் மக்கள் திரு எம்ஜிஆருக்கு சொன்னீங்கன்னா நாடோடி மன்னன், மதுரை வீரன், சாக்காரன், அடிமைப்பெண், உலகம் சுற்று வாலிபன், உரிமை குரல், இந்த மாதிரி மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு 10 படங்கள் பெரிய மாஸ் ஆடியன்ஸு கொடுத்த படங்கள்னு சொல்லலாம். அந்த 10 படத்துலேயும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஃபுல் பிளஜ்டு ஹீரோவாக இருப்பார், அவர் தான் டபுள் ஹீரோவாக இருப்பார் அல்லது ஃபுல் பிளஜ்டு ஹீரோவாட்டிருப்பார். மார்க்கெட் மாட்டுக்கார வேலையெல்லாம் அந்த வரிசையில் வரக்கூடிய படங்கள் தான். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து பெரிய லெவலில் அந்த ஒரு 10 படம் இருப்பார். அதே மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து ஒரு 15 படங்கள் இருக்கும் அவருக்கு. மினிமம் கேரண்டி சிவாஜியோட எம்ஜிஆருக்கு ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். இதுதான் தமிழ் சினிமா பார்த்தோம். ஆனால் ரஜினிக்கு மினிமம் கேரண்டியே மிகப்பெரிய அளவில் இருக்கும். பெரிய வெற்றி ரஜினிக்கு வந்து ஒரு 20-25 படங்கள் பெரிய வெற்றிங்க லெவலில் ரஜினிக்கு இருக்குது. அதனால தான் வித்தக கவிஞர் வாலி வந்து எம்ஜிஆர் ப்ளஸ் சிவாஜி அதுதான் ரஜினிங்கிற புள்ளிக்குள்ளே சொன்னார். அந்த மாதிரிப்பட்ட ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவர் தான் ரஜினிகாந்த். கம்பேரிட்டிவ்ங்கிற லெவலில் வேறு இது இல்லை. பட் விஜய் வந்து அவர் கூட உள்ள விக்ரம், சூர்யா, அஜித் இவங்களுக்குள்ள மினிமம் கேரண்டியில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத டைமில் விஜய்க்கு மினிமம் கேரண்டி. புலி படத்தை தவிர விஜய்க்கு எல்லா படங்களும் மினிமம் கேரண்டி இருக்கனால மினிமம் கேரண்டியில் விஜய் வந்து ஒரு பெட்டர் ஹீரோவாக தான் இருக்கிறாரு. பட் ரஜினிக்கு மினிமம் கேரண்டி கூட இருக்காது. ஏன்னா அண்ணாத்திய கூட வெற்றி படம்னு தானே சன் பிக்சர்ஸ் வந்து அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட் சொல்லும்போது அண்ணாத்திய கூட வெற்றி படம்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரஜினிக்கு மினிமம் கேரண்டி வளையத்தில் எந்த படமுமே கீழே போகலை. எல்லா படமுமே மினிமம் கேரண்டி வளையத்தில் ரஜினியும் பெரிய லெவலில் தான் எல்லா படமும் இருக்கிறாரு. பெரிய வெற்றிங்கிறது ரஜினிக்கு மட்டுமே இப்போ சாத்தியங்கிற அளவுக்கு ஜெயிலர் மிகப்பெரிய வெற்றியை, ரெக்கார்ட் பிரேக் வெற்றியை கொடுத்துருக்குது. ஸோ இந்த புள்ளிகளுக்கெல்லாம் பிறகு வரக்கூடிய ஒரு படமாட்டு தலைவர் 171 இருக்கனால தமிழக திரையுல வரலாற்றில் மிக மிக பெரிய பரபரப்பை அந்த படம் எதிர்பார்ப்போம். எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமாட்டு, எல்லோரும் ஒன்ஸ் பார்க்கணுன்னு முடிவு பண்ண எடுத்து ஒரு படமாட்டு அந்த படம் இருக்கும். எல்லோருமே பார்த்துருவாங்க. படம் நல்லா இதாக இருந்ததுன்னா இன்னொரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு தான் அது. ஓகே சார், இப்போ நம்ம பேசும்போது எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசினோம், ரஜினியை பற்றி பேசினோம், விஜய் அவர்களையும் பேசினோம். எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தார், அதாவது சினிமாவிலும் உச்சமிட்டார், அரசியலையும் உச்சமிட்டார். ரஜினி அவர்கள் நம்ம எதிர்பார்த்தோம், ஆனால் அவரோட சில சூழ்நிலையெல்லாம் வர முடியலை. இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா? ஏன்னா அதிகாரப்பூர்வமாக அவங்க அதுக்கான வேலைகள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. வந்துடுவாரா? சப்போஸ் வந்தால் அந்த அரசியலையும் அவரால் உச்சமிட முடியுமா? அரசியலுங்கிறது வந்து விஜய்க்கு அரசியலும் ரஜினிக்கு அரசியலும் இன்னைக்கு வர கற்பனை தான், நிஜம் இல்லை. விஜயகாந்துக்கு அரசியல் வந்து 2006 ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி அவர் நிஜமாக்கிட்டார். மதுரையில் ஒரு அரசியல் மாநாடு கூட்டினார், நிஜமாக்கிட்டார். கமல்ஹாசன் டிவி பெட்டியை உடச்சி அரசியல் அந்த கனவை வந்து நிஜமாக்கிட்டார். விஜய்க்கு அரசியலும் கனவு தான், ரஜினிக்கு அரசியலும் கனவு தான், அது நிஜமாகலை. ரெண்டு பேருமே வந்து ரஜினி நிஜமாக்கிக்கிட்டு மீண்டும் கனவாட்டாக்கிட்டு போயிட்டார். மீண்டும் ரஜினி இந்த கனவு அரசியலை நிஜமாட்ட ஆக்குவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என் போன்றவர்கள் இருக்குது. அதற்கான ப்ரெஷர்ஸை ரஜினிக்கு கொடுத்துட்டு தான் நம்ம இருக்கிறோம். அவர் அது கனவாட்டே கொண்டு போனால் கூட நிஜமாட்ட ஆக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை அவற்றை நாங்கள் வச்சுட்ருக்கோம். விஜய்க்கு அரசியல் வந்து நிஜமாக கனவாங்கிறத அவர் தான் பதிவு பண்ணணும். அதை வந்து நிஜமாட்ட ஆக்கணும்னு புசி ஆனந்த் போன்றவங்கெல்லாம் கடுமையாக உழைக்கிறாங்க. நம்ம கண்ணதிர புசி ஆனந்துக்கு உழைப்பு நமக்கு தெரியுது. பட் விஜய் அதை கனவாக தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை நிஜமாட்ட ஆக்க வேண்டியது விஜய் கையில் தான் இருக்குது. முதல்ல விஜய் அதை நிஜமாட்ட ஆக்கட்டு, அதற்கு பிறகு நம்ம அதை பற்றிய கமெண்ட்ஸ் சொல்லலான்னு தான் நான் பார்க்குறேன். அதை நிஜமாட்ட ஆக்கும்போது தான் அதை எப்படி நிஜமாட்ட ஆக்குவார்? ஆனா பெண்ணா? ஆனா பெண்ணான்னா அது இடதுசாரி ஐடியாலஜியா, வலதுசாரி ஐடியாலஜியா, லேபர் ஃப்ரெண்ட்லியா, லிபரலைசேஷன் இதாட்டு, குளோபலைசேஷன் லிபரலைசேஷன் அந்த பாலிசியா, எஸ் ப்ரோ ரெசர்வேஷனா, ஆன்டி ரெசர்வேஷனா, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடா, ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடா, சமஸ்கிருதம் வாழ்கையா, தமிழ் வாழ்கையா, வேலுப்பிள்ளை பிரபாகரனா, அல்லது தமிழ் மண்ணில் உள்ள அரசியல் தானா, அல்லது திராவிட இயக்கமா, அல்லது திராவிட இயக்க எதிர்ப்பா, அல்லது தேசியமா, அல்லது தேசியத்துக்கு தமிழ்நாட்டில் நன்மை இல்லைங்கிறதா, என்ன கொள்கையை என்ன இது அவர் எடுக்காங்கிறது
அவர் எடுத்தால் தான் சரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புள்ளிக்குள்ளே எடுத்து தான் அரசியலுக்குள்ளே வந்தாங்க. எம்ஜிஆர் வந்து அதிமுகங்கிறது வந்து திமுகவின் ஒரு பிளவாட்டு, இன்னொரு திமுகவை தான் வந்தாப்பில். விஜயகாந்த் வந்து பெரியார் காமராஜ் அண்ணா எம்ஜிஆர்னு இதுதான் தமிழகம்னு சொல்லி வந்தார். கமலஹாசன் மையமாட்டு வந்தார், அவருக்குள்ள அபிமானிகள் வந்து நகர்ப்புறத்தில் வாக்களித்தாங்க. ஸோ விஜயகாந்த் கமலஹாசன் வரிசையில் விஜய் என்னவா வாராருங்கிறத பார்க்கணும். எம்ஜிஆர் வந்து ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சியிலேருந்து வளர்ந்து வந்தார். அதை கூட நம்ம வந்து அரசியல் ரீதியாக விஜயை எம்ஜிஆர் கூட ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, அது சரியான பொருத்தமான ஒப்பீடாட்டு இருக்காது. விஜயை வந்து நீங்கள் எம்ஜிஆர் கூட ஒப்பிடலாம், இவர் சிரஞ்சி கூட ஒப்பிடலாம், பவன் கல்யாண் கூட ஒப்பிடலாம், விஜயகாந்த் கூட ஒப்பிடலாம், கமலஹாசன் கூட ஒப்பிடலாம். நம்ம தமிழ் மண்ணுக்கு தக்கன விஜயகாந்த் கூடயும் கமலஹாசன் கூடயும் ஒப்பிடலாம். அவங்கள தங்களோட பாப்புலாரிட்டியை மையமாக வச்சு ஒரு கட்சி ஆரம்பித்து அரசியல் களத்துக்குள்ளே வந்தவர் விஜயும் வர்றதாட்டு அதுக்கான தோற்றங்களை வந்து புஷ்ய ஆனந்த் என்பவர் வந்து கொடுத்துட்ருக்கிறாரு. விஜய் அதுக்கு சம்மந்தமாக இதுவரை எதுவும் சொல்லலை. புஷ்ய ஆனந்திட்டு கேட்டதுக்கே விஜய் தான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டாரு. நானே விஜய் வந்து மக்களவைத் தேர்தலே வரவேற்றேன், எல்லாம் பார்த்துருப்பீங்க, மக்களவைத் தேர்தலே வரவேற்றேன். பட் அவர் இன்னும் மக்களவைத் தேர்தல் சம்மந்தமாட்டு எந்த பதிலும் சொல்லலை. இன்றைக்கும் விஜய்க்கு அரசியலுங்கிறது ஒரு கனவு, நிஜம் அல்ல. அது நிஜமாட்டு ஆக்குறதும் கனவாட்டு கொண்டு போகிறதும் விஜய் கையில் தான் இருக்குது. விஜய் சார் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை, ஆனால் ஒரு பக்கம் அதுக்கான முயற்சிகளும் போயிட்டுருக்கு. முயற்சிகள் மீன்ஸ் அந்த புஷ்யா ஆனந்த் மாதிரியான ஆட்கள் ரசிகர்மன்றத்தோடு பேசுகிறாங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. சில வருடங்களாகவே விஜய் அவர்களுடைய படங்கள் வந்து அரசியல் மையப்படுத்தி தான் போயிட்டுருக்கோம் சார். சப்போஸ் மெர்சல் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான எதிர்ப்பு வந்துச்சு. மெர்சல் படத்துக்கு ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் வந்தது ஒரு எதிர்ப்பு தான். அதுக்கப்புறம் வந்த சர்க்கார் படத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்சி வந்து எதிர்த்தாங்க, ஒரு ரெண்டு கட்சி எதிர்த்தாங்க. ஸோ இப்போ லியோவுக்கும் இது நடக்குதா சார்? லியோவுக்கு எதிர்ப்பு எதுவும் இல்லைங்க, சர்க்காருக்கு இருந்தது. சர்க்கார் படம் வரும்போது வந்து தினகரன் ஆர்கே நேரில் வெற்றி பெற்று ஜெயலலிதா விசுவாசியாக இருக்கும்போது ஜெயலலிதா அந்த படத்தில் தாக்கப்பட்டார்னு சொல்லும்போது நாங்கள் தான் ஜெயலலிதா விசுவாசின்னு காட்டதுக்கு வெளிப்படையாட்டே அதிமுகவினர் வந்து களத்துக்குள்ளே புகுந்து பேனரை உடைச்சாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. கமலஹாசன் மிக கடுமையாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். கமலஹாசன் தொடர்ந்து ரஜினிகாந்த் அதற்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தார். அது ஒரு அரசியல் ரீதியாக விஜயை டார்ஜெட்டாக வச்சு தினகரனை வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்கொண்ட ஒரு அரசியல் அதில் நம்ம பார்த்தோம். அதே போல் மெர்சல் படம் வந்து விஜய் தான் மத்திய அரசுக்கு எதிராட்டு உள்ள ஜிஎஸ்டி அது இதுக்கெல்லாம் இது சொல்லும்போது விஜய்க்கு ஆதரவாட்டு வந்து பாஜக எதிர்ப்பாளர்கள் கம்யூனிஸ்டுகள் எல்லாமே வந்து குவிஞ்சிட்டாங்க. இது தலைவா படம் வந்து டைம் டு லீடுன்னு சொல்லும்போது ஜெயலலிதா அம்மையாருக்கு எரிச்சல் படுத்தவே கேரளாவில் பிரேக் யுவனான படம் வந்து தமிழ்நாட்டில் அந்த படத்தை ஃபெயிலியர் ஆக்கி விட்டுட்டாங்க ஜெயலலிதா. ஜெயலலிதா பண்ணது அநீதி. நவ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா விஜய் அரசியல் படங்களில் எதுவுமே இது இல்லையே, பீஸ்ட் படமே வந்து இல்லை சார். இப்போ ரஜினி அவர்களை ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, ரஜினி அவர்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது அரசியல் முன்னோட்டம் ஒன்று எடுப்பார், அதுக்கப்புறம் அவர் வரமாட்டார் அப்படின்னு, அது இப்போ விஜய்க்கும் வருதா சார்? அப்படி இல்லை, விஜய் அரசியல் முன்னோட்டம் எடுக்கிறாருன்னு நம்ம சொல்லலையே, கரவு தானே. அவர் சொன்னால் தானே அது எடுக்கதா அர்த்தம். அவர் பீஸ்ட் படத்தை உதயநிதி ஸ்டாலின்ட்டு தானே விற்றார். உதயநிதி ஸ்டாலின் தானே பீஸ்ட் படத்தை விற்றார். உதயநிதி ஸ்டாலின் வந்து பீஸ்ட் படத்தை வச்சுக்கிட்டு தன் படத்துக்கு ஆதரவாட்டு பெரிய தேட்டரை கேஜிஎஃப் கொடுக்க மாட்டாருங்கிற குற்றச்சாட்டு கூட எதிர்கட்சிகள் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நாலஞ்சு நாள் கழித்து கேஜிஎஃப்புக்கு பெரிய தேட்டர் கொடுத்ததும் உண்மைதான். அப்போ விஜய் படத்தை ஒரு பெரிய தேட்டரில் ஒரு அஞ்சாறு நாள் ப்ரொடெக்ட் பண்ணி அவர் ரிலீஸ் எடுத்துட்டார், அதனால் அவர் படம் தான், அவருக்கு ப்ராப்பர்ட்டி தான் அது. விஜய் ஹீரோ, பட் அந்த ப்ராப்பர்ட்டி அன்னைக்கு உதயநிதிக்கு ப்ராப்பர்ட்டி நினச்ச போது தன் ப்ராப்பர்ட்டிக்கு அதிக வசூல் கிடைக்கணுங்கிறதுக்காக பெரிய தேட்டரில் அதை நிறுத்தினது வந்து உதயநிதி ஸ்டாலின் தானே. அதே மாதிரி நீங்கள் வாரிசு எடுத்துட்டிங்கன்னா கடைசியில் வாரிசு வந்து மூணு ஏரியா உதயநிதிட்ட தானே ரிலீஸ் ஆச்சு. அப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, ஹாலிடே கலெக்ஷன் நமக்கு முக்கியம்னு பார்க்குறாரு. ஹாலிடேஸ் கலெக்ஷன் துணிவுக்கு மட்டும் சுலவாக போயிடக்கூடாதுன்னு பார்க்குறாரு. அப்போ ஹாலிடே கலெக்ஷன் துணிவுக்கு மட்டும் சுலவாக போகலைன்னா விஜய் உதயநிதிட்ட விற்றா தான் அது முடியுங்கிற பார்க்கும்போது வந்து ஹாலிடே கலெக்ஷனுக்காக உதயநிதி கிட்ட வாரிசு படத்தை விற்பனை பண்ணதை நம்ம பார்த்தோம் இல்லையா. மார்க்கெட்டிங் டான் மார்க்கெட்டிங் சூப்பர் ஸ்டாராக உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாருங்கிறது யதார்த்த உண்மை. மற்ற ஹீரோ நடிகர்களுக்கு ரசிகர்கள் அவங்களுக்கெல்லாம் மன வருத்தமாக இருக்கலாம், அது நம்ம பொறுப்பு கிடையாது. உங்கள் ஹீரோக்களே உதயநிதிட்ட தானே போய் விற்கக்குள்ள வேலையை தானே பார்க்குறாங்க. இப்போவும் 9.5 கோடி ரூபா கேட்குறாங்க, 8 கோடிக்கு மேலே ஒருத்து கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு நம்ம ரெட்டு விஷயம் நமக்கு தெரியல. இட் இஸ் யூகமாக கிடைச்ச தகவல் தான், நம்ம ஆணித்தரமாக சொல்ல மாதிரி இதுதான் உண்மைன்னு இதை சொல்ல வர விரும்பலை. அப்போது இன்னும் விற்பனை ஆகல, கடைசியாக ரெட் ஜெயின்ட் தான் வாங்குவாங்கங்கிற மாதிரியும் ஒரு கருத்துக்கள் ஓடிட்டு இருக்குது. யார்கிட்ட விற்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ ரெட் ஜெயின்ட்ட படத்தை விற்றுட்டாங்கன்னு சொன்னாலே பிஸ்னஸில் திமுக இளைஞரணி தலைவர் அமைச்சர் உதயநிதி கிட்ட வந்து கரங்கோர்த்து போகிறாங்கன்னு அர்த்தம். பீஸ்ட் அப்படி தான் கரங்கோர்த்து போனாங்க, வாரிசு கரங்கோர்த்து தான் போனாங்க, இது லியோவும் கரங்கோர்த்து போகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அப்போ அரசியல்
கனவு வேறு, சினிமா வேறு, ரியாலிட்டி வேறு, கனவு வேறு. ரியாலிட்டியில் மார்க்கெட்டிங் சூப்பர் ஸ்டார் மீறி போகிறது வந்து படத்துக்கு நஷ்டம் வந்துடும்னு அவங்க கணக்கு போடுறாங்க. அது ப்ரூடண்ட்டான கணக்கு, நியாயமான கணக்கு, சரியான கணக்குன்னு தான் நானும் பார்க்குறேன். ஸோ அந்த கணக்கில் அவங்க போயிட்டு இருக்காங்கிறது தான் நம்ம கணிக்க முடியும். ஓகே சார், நம்ம இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது விஜயகாந்த் அவர்களை பற்றி சொல்லியிருந்தீங்க சார். விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் ஒரு ஒரு இடத்துல ஒரு ரஜினிக்கு ஈக்குவலான ஒரு ஒரு பீரியடில் இருந்திருந்தார். அவருடைய படங்களுக்கும் அவருக்கு அவருக்கான ஒரு வெறித்தனமான ரசிகர்களையும் கொண்டிருந்தார். அரசியலுக்கு வந்தார், அரசியலை ஒரு பயங்கரமாக எதிர்த்தார். இப்போது அதிமுக ஜெயலலிதா அமைச்சரவை எதிர்த்து ஒரு சட்டமன்றத்தை எதிர்த்திருந்தவர். ஆனால் அவருடைய இப்போ இருக்க நிலைமை வந்து அது ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டான சேஞ்சாக இருக்குது சார். ஒரு ரொம்ப நம்பினோம், ஒரு நம்பிக்கையான தலைவர் ஒருத்தர் வருவாரும் நம்பினாங்க, சில ரசிகர்களும் நம்பினாங்க. ஐ மீன் ஆளுங்கட்சியை குரல் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு நம்ம நம்பினோம். இப்போ அவருடைய நிலை எதனால சார் இது? அவர் தவறு பண்ணிட்டார். 2011 அவர் தலைமையில் கம்யூனிஸ்டுகள்லாம் கூட்டணி வர்றதுக்கு தயாரானாங்க. அப்போ அவர் வந்து அழகிரி எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளிக்குள்ளே அரசியலை, மதுரை அழகிரி எதிர்ப்புங்கிற புள்ளிக்குள்ளே அரசியலுக்கு கொண்டு போயிருக்கக்கூடாது, நம்ம 10% வந்துட்டோம், இதில் தனிச்சு நின்றுனா 15% வந்துடுவோம், இப்படியே நம்ம ஜம்ப் பண்ணி போனால் தான் நம்ம ஆட்சியை பிடிச்சி நம்ம மேலே வர முடியும்னு பார்த்துருக்கணும். அவர் 10% வந்ததும் அந்த 10% ஓட்டும் ஜெயலலிதா கிட்ட ஒரு 7%க்கு தன்னோட பலத்தை குறைச்சிக்கிட்டு ஜெயலலிதாவுக்கு ஆளுமையான பேரத்துக்கு வந்த விட்டு கொடுத்து 41 சீட்டோடு அவர் போயிட்டார். அப்போ அவர் 10% வந்துட்டோம், நம்ம தனிச்சு நின்னோம்னா ஒரு வேளையில் திமுகவே அன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கலாம், அதை பற்றி ஒரு கவலைப்பட்டுருக்கூடாது. நம்ம 15% ஏறி வந்திருக்கணும்னு பார்க்கணும். இப்போ நாம் தமிழர் சீமான் போகிறார் பாருங்கள், 1%, 4%, 7%. இப்போ அவரோட நோக்கம் வந்து திமுக எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாலும் திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்த்து தான் விமர்சனம் பண்ணுறார். அப்போ அவர் வந்து திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாங்கிறது மட்டுமில்லை, காங்கிரஸ் பாஜகவுக்கு ஒரு சப்பார்டினேட் ஃபோல்ஸ் ஆட்டு திமுக அண்ணா திமுக போயிட்டாங்கன்னு ஒரு இஷ்யூவை சொல்லி 7லேருந்து ஜம்ப் பண்ண பார்க்குறாரு. ஸோ இந்த புள்ளியில் தான் விஜயகாந்த் போயிருக்கணும். அவர் கூட்டணிங்கிற புள்ளி போனது தான் அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு கொடுத்துட்டு. இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு லாபத்தை கொடுத்தது, எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டார், அவர் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட்டாரு. ஆனால் செகண்ட் ரவுண்ட்லேருந்து அது அவருக்கு நஷ்டத்தை கொடுத்துட்டு. ஸோ அவர் வச்சா குடுமி சொல்கிற மாதிரி டூஆர் டைப் பேட்டில் அவர் நின்றுருக்கணும். தொடர்ந்து அவர் 2011 வந்து தனிச்சு நின்றுருக்கணும். தனிச்சு நிற்காத தான் அவரோட அரசியல் பின்னடைவு காரணம். பட் கூட்டணி சேர்ந்தது தான் ஒரு எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கு அதுவும் காரணம்ங்கிறது நமக்கு வெளிப்படையாகவே தெரிஞ்ச ஒரு உண்மை. அரசியல் பின்னடைவு சொல்லட்டும், உடல் ரீதியாகவும் அவரோட பின்னடைவுக்கான காரணம் என்னது சார்? உடல் ரீதியாக பின்னடைவு காரணம் வந்து இயற்கை தான், நம்ம அதுக்குள்ளே இது சொல்லதுக்குள்ள அவர் நல்ல குணமடையணும், நல்ல ஆரோக்கியமாக வரணும்னு மனசார வரணும். நல்ல மனுஷன், நல்ல மனுஷன், இறக்க குணம் உள்ளவர், எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அது. இப்போ ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் ஒரு பெரிய இஷ்யூ ஆனிச்சு. இல்லை ஆக்சுவலாக என்ன சார் பிரச்சனை இது? ஐ மீன் அந்த கமிட்டியோட பிரச்சனையா இல்லை அரசு அதை சரியாக பண்ணல, ஒரு போலீஸ் அதிகாரிகள் அதை கண்காணிக்கல அப்படின்னு? கமிட்டியோட பிரச்சனை தான். கமிட்டி வந்து கமிட்டியில் உள்ளவங்களுக்கே பலரும் அந்த கமிட்டியில் இருக்கும்போது வந்து எவ்வளோ சீட்டு கொடுத்தாங்கங்கிறது அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. அவங்க கெப்பாசிட்டியை தாண்டி பெரிய அளவுக்கு சீட்டை கொடுத்து இடம் கிடைக்காம பிரச்சனை ஆயிட்டு. அரசு இனிமேல் உள்ள காலகட்டங்களில் கமிட்டி சொல்கிறத அப்படியே நம்பாமல் எவ்வளவு கொடுத்துருக்குங்கிறத கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். கமிட்டிக்கிட்டே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடணும். குழப்பங்கள் வந்ததுன்னா நாங்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க நேரிடும், உங்களுக்கு மொத்தமே லாஸ் வரக்கூடிய அளவுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஸோ இந்த டிக்கெட் விஷயத்தில் இந்த மாதிரிப்பட்ட பெரிய கை ப்ரொஃபைல் வரவேற்பு உள்ள இதுக்கு வந்து 100 பேருக்கு டிக்கெட் கொடுக்குற இடத்துல நீங்கள் 300 பேருக்கு டிக்கெட் கொடுத்தீங்கன்னா 200 பேர் எங்கே இருப்பாங்க? அதை 10,000, 30,000 போடுங்க, 20,000 பேர் எங்கே போவாங்க? ஸோ நீங்கள் குளறுபடிகள் பண்ணக்கூடாதுங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது மட்டுமில்லை, குளறுபடிகளை வாட்ச் பண்ணக்கூடிய மெக்கானிசமும் போலீஸ் துறையும் கையில் எடுக்கணும். அதில் ஒரு ஒரு பெரிய கார்பரேட்ஸ் உள்ளே வரதுனால அந்த பிரச்சனை நடக்குது, அரசு தலையிட மாட்டேங்குதா சார்? கார்பரேட் வர்றதுனாலன்னா கார்பரேட் எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க, கார்பரேட் ஸ்டைல் கரெக்டாக இருக்கும்னு நம்ம பார்த்தா கார்பரேட் ஸ்டைலே குளறுபடி ஆகிட்டுன்னா யோக்கியம்னு நினச்சவன்லாம் அதிக சீட்டு கொடுத்து அதிக டிக்கெட் கொடுத்து லாபத்தை பார்த்துடலாம், வர்றவன் உட்காந்தோ நின்று படம் பார்ப்பாங்கிற புள்ளிக்குள்ளே இது பண்ணுனா. இந்த மாதிரி தான் ஜெயிலர் ஓப்பனிங்க்கு வந்து நான் ஒரு நிறுவனம் சார்பாக நின்னோம், டிக்கெட்டு ஜாஸ்தி வந்துட்டு கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு ஷோ அடிஷ்னல் ஷோ போட்டு தரேன்னு அவங்கெல்லாம் சொன்னாங்க. இப்போ இது ஆப்ரேட்டர் வந்து யாரும் தேட்டருக்குள்ளே சீட்டை தாண்டி நின்று பார்த்தனா எங்கள் மேலே வந்து கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்துருவாங்க, வி ஆர் நாட் ரெடி ஃபார் தேட் அண்ட் டாப்பில். ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் படம் இதாச்சு. அவங்க நின்றவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் சாரி சார் நாங்கள் இன்னொரு இது ஸ்க்ரீன் அரேஞ்ச் பண்ணி தந்துடுறோம்னு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அதை பண்ணாங்க. அது சினிமா, அது 1:10 ஸ்க்ரீன் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். இது லைவ் ப்ரோக்ராம், ஒன்றை தாண்டி எத்தனை லைவ் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண முடியும்? அப்போ அதில் இன்னொரு நாள் இன்றைக்கு முடிச்சு பேசிவிட்டு இன்னொரு நாள் வரேன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்குவாங்களா? அது சினிமானதுனால அதே மல்டிப்ளெக்ஸில் இன்னொரு ஸ்க்ரீனில் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அதே பெட்டியை போட்டு அவங்க
அதே பிரிண்ட் அவங்க யூட்டிலைஸ் பண்ணி அந்த எக்ஸஸ் ஆடியன்ஸை வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு போயிட்டாங்க. கரெக்டாக இருந்தது. இது வந்து லைவ் இது அப்போ எப்படி முடியும்? அப்போ இதில் ரொம்ப கவனமாக இருந்திருக்கணும். அளவுக்கு மீறி ஸ்டிக்கர் கொடுத்தது, பேராசையில் பண்ணது தவறு அந்த அமைப்பாளர்கள். ஹோர் இட் மேபி தவறு. இதற்கு ஏஆர் ரமான் பொறுப்பேற்க முடியாது இல்லை சார். ஏன்னா இப்போ சினிமா துறையிலேயே சில பேர் இப்போ கார்த்தியெல்லாம் சொல்கிறாரு ஏஆர் ரமானுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தமே இல்லை, அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி சிவகுமார் அவருடைய மகன் கார்த்தி சொல்லியிருக்காரு. இல்லை, ஏஆர் ரஹ்மான் பொறுப்பேற்க முடியாது தான். இனிவரும் காலங்கள்லையாவது இந்த மாதிரிப்பட்ட இதில் வந்து வெறும் பாடிட்டு போகிறது மட்டும் நம்ம வேலை இல்லை, நிர்வாகம் கரெக்டாக இருக்கா, சரியான ஆட்கள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிருக்குமாங்கிறத அவர் கவனத்தில் கொள்ளணுங்கிறது தான் நம்மளோட கருத்து. ஒரு ஆரோக்கியமான ஒரு இடம் இருந்தது சார். நன்றி சார். நன்றி.